ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் திஸ் இஸ் ஸ்டடி வேர்ல்டு. இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு நம்ம படிக்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய சில ப்ரிப்ரேஷன் ஒர்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து படிக்கிறதுக்கு மட்டும் அப்படின் கிடையாது, நீங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, உங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி ஸ்பேஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறது. அந்த இடத்துல வந்து நேச்சுரல் லைட் ப்ளஸ் ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கூடவே நெட்ஒர்க் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சேரில் உட்காரும்போது எப்பவுமே வந்து பென் பண்ணி உட்காரக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக தான் உட்காரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பேக் பெயின்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுவோம், ரொம்ப நேரம் படிப்போம் இல்லையா, அதனால். டிப் நம்பர் 2, உங்களோட ஸ்டடி ஸ்பேஸை நீங்கள் எப்பவுமே ஆர்கனைஸாக வச்சுக்கணும். உங்கள் ஸ்டடி ஸ்பேஸ் ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ எப்பவுமே வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க. டிப் நம்பர் 3, நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு ஒரு நீட்டான ட்ரெஸ் கோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கு ஒரு நல்ல மூட் வரும். இல்லை நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் ட்ரெஸ் கூட வியர் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ உங்களோட ஒர்க் ஸ்டடி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் குயிக்காக கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. டிப் நம்பர் 4, உங்களுக்கு தேவையான திங்ஸை வந்து உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ண முடியும். இல்லை நான் அதை வாட்டர் பாட்டில் மறந்துட்டேன், பென்சில் மறந்துட்டேன், பென் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களோட ஸ்பேஸை விட்டு எழுந்து எழுந்து போக மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு வந்து டைமும் சேவ் ஆகும், அட் த டைம் உங்களுக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸும் ஆகாது. இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, உங்களோட மொபைல் அல்லது லேப்டாப் அல்லது வந்துட்டு பிசியில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா ஃப்ளைட் மோடில் கூட போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம எதுக்குமே வந்து எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டோம். ஸோ இந்த டிப் வந்து ரொம்பவே இந்த டைமில் எசென்ஷியல். நம்ம ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது இது ரொம்பவே தேவைப்படும். ஸோ இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.